வாஸ் வெரி குட் மார்னிங், திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ் ஹைலி பர்சனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். சார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செகண்ட் ஆஃப் ட்ரைனிங்கு. ஸோ கீர் பைக் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு நிமிஷம் நான் வந்து பின்னாடியே வந்து அவரை ஃபாலோ பண்ண போகிறேன், எப்படி ட்ரைவ் பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ நான் வந்து ட்ரைவ் பண்ண போகிறது இந்த வெஹிக்கிளில். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிளில் தான் நான் அவரை ஃபாலோ பண்ண போகிறேன் டியோவில். அவர் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது கீர் பைக்கில். ஸோ ரெண்டு பைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ரெடியாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் தான் இருக்கிறதுலே முக்கியம். எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு, எந்த அளவுக்கு வந்து அவரால் என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுது அப்படின்னு பார்த்தலாம். எஸ் இப்போ ரெடி ஆகிட்டார் அவர் ஆக்சுவலாக. சார் அப்படியே மெதுவாக போக ஆரம்பிங்க சார், ஸ்லோவாக போக ஆரம்பிங்க. எஸ் சார் வந்து இப்போ மெதுவாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் இது தான். ஸோ டூ வீலரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறோம் என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு. சார் ரொம்ப அழகாகவே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கீர் எப்படி சேஞ்ச் பண்ணோம், எப்படி வந்து கரெக்டாக வந்து கிளச்சை பிடிச்சி மாற்றணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். ஸோ சென்னை காட்டுறையினை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து ஃபோர் வீலர்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ அகெயின் வந்து சாருக்கு வந்து டூ வீலரும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். சார் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்ககிட்ட வந்து டூ வீலர் கற்றுக்கணும்னு வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து நாங்கள் ஃபோர் வீலரும் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல அவருக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரா, எப்படி வந்து அவரால் மேனேஜ் பண்ணி ஓட்ட முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கரெக்டாக ஸ்லோ பண்ணி ஓட்டுறாரா அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். எஸ் அகெயின் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாருனா ஸ்லோ பண்ணிக்கிறாரு. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து ஸ்லோ பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கரெக்டாக ஸ்லோ பண்ணிக்கிறார் அவர். ஸோ ஜஸ்ட்டு பாருங்கள், மேபி இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு வண்டி எப்படி திருப்பணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒன்ஸ் வந்து மெதுவாக அவருக்கு எப்படி திருப்பணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கோம். ஸ்லோவாக கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி திருப்புறாரு. எஸ் திருப்பினதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து இந்த மூமெண்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுவும் இல்லாமல் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஸோ ஈஸியாக ஓட்டுறாரு பாருங்கள். செகண்ட் டே தான் ஆக்சுவலாக அவருக்கு ட்ரைனிங்கு. இந்த செகண்ட் டேலே இந்த அளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதுங்கிறது வந்து ஆக்சுவலாக ஒரு ரொம்ப பெரிய விஷயம்தான். ஸோ அது வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸில் அவர் வந்ததுனால அவருக்கு சாத்தியமாகச்சு. ஸோ நீங்களும் இதேமாதிரி என்ஜாய் பண்ணி ஓட்டணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்ட வைப்போம். இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக ஓட்ட ஆரம்பிச்சார். இப்போ அவருக்கு அந்த ஸ்மூத்னஸும் வந்துடுச்சு. முன்னாடி வந்து கொஞ்சம் கீர் சேஞ்ச் பண்ணுறதுல கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ அந்த மூமெண்ட் எதுவுமே இல்லை, ரொம்ப கிளியராக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங்கே வந்து ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு அவருக்கு. எஸ் எந்த அளவுக்கு அழகாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். எஸ் இருக்கிறதுலே முக்கியமான மூமெண்ட்டே இது தான், கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். ரொம்ப ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி திருப்பிகிட்டு இருக்காரு. ஸோ அகெயின் வந்து இந்த இடத்துல எப்படி திருப்பி கரெக்டாக நிற்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். சார் சூப்பர் சார், பக்காவாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. எப்படி சார் இருந்தது இப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது? ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் சார். இப்போ வந்து கீர் சேஞ்ச் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக வந்துச்சிங்களா சார்? சூப்பர் சார், பக்கா சார், ரொம்ப சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. நல்லா கண்ட்ரோலும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஸ்லோவாக நம்ம பேலன்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ அப்போ தான் வந்து கீர் பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப இதுவாகவே இருக்காது, ஸ்ட்ரெயினாகவே இருக்காது. ஸோ அப்படியே அழகாக ஓட்டி காமிங்க சார் யூஎஸ்க்கு. ஸோ மறுபடியும் வந்து சார் ட்ரைவ் பண்ண போகிறாரு. இந்த இடத்துல வந்து இந்த கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து பொதுவாக அந்த மூமெண்ட் வந்து அவருக்கு ரொம்ப கிளியராக வர ஆரம்பிச்சிச்சு. எஸ் எவ்வளோ அழகாக வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறாருன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா சென்னை கார் ட்ரைனர்ஸ் வாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுக்குறோம். சாரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு டூ வீலர் பக்காவாக சொல்லி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் வந்து நான் ஃபோர் வீலர் கற்றுக்குறேன் உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அந்த ஒரே கான்செப்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு இப்போ டூ வீலர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து பஜாஜ் பிளாட்டினா வெஹிக்கிள். ஸோ இதில் வந்து மொத்தம் ஃபோர் கீர் இருக்குது. ஸோ அந்த ஃபோர் கீர்ஸையும் வந்து கரெக்டாக சிஸ்டமேட்டிக் மாற்றிட்டு அவர் ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா இந்த வண்டி வந்து வெயிட்லெஸ் வண்டி, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வண்டி அப்படிங்கிறதுனால தான் இந்த வண்டியில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப அழகாகவே அவர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தடுத்து வந்து அவர் என்ஜாய் பண்ணி ஓட்டுறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ செகண்ட் டேலே நீங்கள் பார்த்துக்கோங்க, சான்ஸே இல்லாத அளவுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். அதுதான் இருக்கிறதுலே முக்கியம். இப்போ அழகாக காலை கீழே பேலன்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக திருப்பிகிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்லோவாக திருப்பணும், ஏன்னா ஸ்பீடாக திருப்பினா கண்ட்ரோல் மிஸ் ஆகும்.
அவருக்கு எப்படி திருப்பணுங்கிறதையும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ கரெக்டாகவே திருப்பிட்டார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவரே திருப்பிட்டு கரெக்டாக வந்து இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங்கில் ரொம்ப அழகாக போயிட்டுருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு, நிறைய பேர் வந்து கேட்ட ஒரே விஷயம் அதுதான், சூப்பராக ஓட்டுறாரு பாருங்கள். ஏன்னா மெயினாக வந்து நாங்கள் ஆக்சுவலாக பேலன்சிங் கூட, பேலன்சிங்கில் வந்து எந்த கஷ்டமும் இல்லை அவருக்கு. ஒரு ஸ்மூத் மூமெண்டில் கரெக்டாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எஸ், இதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், என்ஜாய் பண்ணி நீங்கள் ஓட்ட முடியும், எந்த டவுட்டுமே உங்களுக்கு வராது. ஸோ அதுதான் இருக்கிறதுலே முக்கியம், டவுட் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஒரு கிளியர் கட்டாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கைட் பண்ணி சொல்லிக் கொடுக்கறதுனால என்ஜாய் பண்ணி உங்களால் ஓட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எப்படி என்ஜாய் பண்ணி கரெக்டாக ஓட்டியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ அவரால் வந்து ஈஸியாக கியர் சேஞ்ச் பண்ண முடியுது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு கம் பிரேக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட்டு பிரேக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து கிளச் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளச்சை வந்து இங்கே தான் யூஸ் பண்ணணும், ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் கியர் வெஹிக்கிள், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீர், அதாவது வந்து கீர் எல்லாமே ஃப்ரண்ட்டில் தான், கீரை ரெடியூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பேக் சைடு. ஸோ பஜாஜ் பிளாட்டினா பொறுத்த வரைக்கும், பஜாஜ் வெஹிக்கிளில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கீர் சிஸ்டம் இப்படி தான் இருக்கும். சார் வந்து நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு, ஃபஸ்ட்டு எனக்கு டூ வீலர் ட்ரைனிங் முடிச்சிருங்க சார், அதுக்கப்புறம் ஃபோர் வீலர் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். எப்படி சார் இருக்குது, என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்களா? ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பர் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார்.